நிச்சயமாக சமுதாயத்துக்கு பயன்படும் ஒரு படமாக இந்த படம் நிச்சயமாக இருக்கும் இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். ஸோ இந்த படம் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் தயாரிப்பாளருக்கும் சிறந்த லாபம் கிடைக்கணும்னு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தென்றல் அவர்களே, அவர்கள் என்னை பிரபலப்படுத்தியவர்கள். மற்றும் இன்றைய தினம் திரையுலகத்தை கட்டி ஆழ்கின்ற ஜாம்பவான்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். பக்தி என்பதே ஒரு சக்தியாக பயன்படுத்தியவர்களெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள். வெறும் யுக்தியாக பயன்படுத்தியவர்கள் சக்தி இழந்தது காலத்தின் சான்றாக இருக்கின்றது. துக்க நிவாரணி துர்கா என்று சொல்வார்கள். ஆன்மீகம் என்றாலே என்னை ஆன் பண்ணிட்டு ஆன்மீ கம்முன்னு உன்னை பார்த்துக்கிறேங்கிறது தான். அதேமாதிரி ஆன்மீகம்னாலே மீகாமன்னா மாலுமின்னு அர்த்தம். இந்த ஆன்மா எங்கே போகுது எங்கே போகுதுங்கிறதை தேடி அலைகின்ற அந்த ஒரு தத்துவத்தை தேடி அலைவது தான். அதனால் ஆன்மீகத்தை ரெண்டே வரியில் திருமூலர் சொல்கிறார், யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. ஒரு இலையை கிள்ளி போட்டு மனசார போடு, அது இறைவன் ஏற்றுக்கொள்வானா? ஏன்னா அவனுக்கு நீ மாலை கட்டி போட முடியாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நந்தவனங்களுக்கும் சொந்தக்காரன் இறைவன். ஒரே ஒரு முளத்து பூவை போட்டுட்டு எனக்கு ஒன்றுமே செய்யலைன்னு கேட்காத, மனசார பிரார்த்தனை பண்ணு. 40 ரூபாய்க்கு டியூப்லைட்டு அதில் போட்டுட்டு 4000 ரூபாய்க்கு விளம்பரம் தேடாத. ஏன்னா பர்மனெண்ட்டாக 2 லைட்டுக்கு சொந்தக்காரன் இறைவன். ஏன்னா சூரியன் சந்திரன் ரொம்ப 2 லைட்டை பர்மனெண்ட்டாக வச்சுருக்கிறான். அதனால தான் சொன்னால் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலி, ஒரு இலையை கிள்ளி போடு. யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. கொஞ்சோண்டு ஒரு புல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பிடுங்கி ஒரு பசுவுக்கு போடுன்னா நம்மால் கொஞ்சம் கிருத்துருவக்காரன், சார் அந்த பசு உதைச்சிருச்சுன்னா முட்டிட்டான்னா கவலையே படாத. யாவருக்குமா உண்ணும்போது ஒரு கைப்பிடினா, ஒரே ஒரு புடி சோத்த காக்கைக்கு பல உயிரினங்களுக்கு வெய்யி நுண்ணுயிருக்கு வெய்யினா, சார் எங்கள் அம்மா ரொம்ப ரேஷனில் போடுறா, அவளே 8 உருண்டை கொடுக்குறானா, எப்படி 1 உருண்டை கொடுக்குறதுன்னு கேட்டான். கவலையே படாத, டோன்ட் வரி. யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானேன்னா, நல்லதை சொல்லு. பிரைசோடன் எப்படி பாட்டு எழுதுவார், அவன்லாம் பாட்டு எழுதுனானா அப்படின்னு கேட்காத, ஏதோ எழுதுவார் பிள்ளைருக்குன்னு சொல்லிட்டு போ. அதனால் நல்லதை சொல்வது தான் ஆன்மீகம். மதிப்புக்கு மரியாதைக்குரிய மெல்லிசை மன்னர் அவர்கள் சொல்வார்கள், நான் உன்னை அடையாளம் காட்டினேன், அதோடு மறந்துடணும். அதுக்கப்புறம் பூரா சொல்லிட்டு அந்த பாட்டுனுடைய மீட்டர் எஞ்ச விட்டுன்னு கேட்டால் நான் மெல்லிசை மன்னர்னு சொல்ல மாட்டேன், எஸ்கேப் ஆகி ஜம்ப் ஆகிடும். அதனால் பக்தி என்பது இருக்கின்ற வரைக்கும் உலகத்திலேயே எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கிறது ஒரு கடவுள். பொண்டாட்டிகிட்ட கூட நைட்டு லேட்டாக போனோம்னு வச்சுங்க, டேபிளில் இருக்குது, அப்படியே அதை எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காருங்கம்பா. எதை வேணாலும் கேட்டிருக்கிற கொடுக்குறவன் வந்து சர்வர், எது வேணுமோ அதை கொடுக்குறவன் தாயும் தாரம் தான். அதனால் நீங்கள் உண்மையாக வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக அவள் வெற்றியை எழுதி தருவாள். முதல்ல நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் சரியாக வச்சுக்காமல் கரண்ட் வரலன்னு சொல்லக்கூடும். அதனால் பக்தி என்பது நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டே செல்வது. அந்த அளவில் இந்த படத்தினுடைய கதை திரைக்கதை வசனம் எழுதி மக்கள் சேவையே தன்னுடைய சேவையாக இருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சுவாமிஜி அவர்களுக்கு எல்லாம் அல்ல குருவர்களும் திருவர்களும் வெற்றி தர வேண்டும் என்று மனதார பிரார்த்தித்து, சின்ன வார்த்தை இருக்கு நம்ம ஒரு பாட்டு எழுதியான்னு, ஆக இருந்தாலும் அதை தாண்டி மதிப்புக்குரிய கண்ணையன் சற்று ஏறக்குரிய 30 ஆண்டுகளாக எங்களுடைய நெருங்கிய நண்பர், கடுமையான உழைப்பாளி. நிச்சயமாக இந்த சினிமா எல்லாரும் சினிமாவை லவ் பண்ணுவாங்க, சினிமா சிலரைத்தான் லவ் பண்ணும். அதனால் தயாரிப்பாளர்களும் எங்களுக்கு முகவும் முகவரியாக இருக்கக்கூடிய இந்த பத்திரிகையாளர்கள்லாம் நீங்கள் கை தட்டினீங்கன்னா இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்று அந்த தயாரிப்பாளர்களும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் அவர்கள் வீட்டு கதவி தட்டுவார்கள் என்று கூறி அம்மன் மனதார நம்பியவர்களை கைவிட்டதாக வரலாறு இல்லை என்று என் சிற்றறிவுக்கு எட்டியவரை சொல்லி எல்லாமல்ல பரம்பொருள் இவர்கள் நினைத்த வெற்றியை தருமாறு பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன். நன்றிகள், வணக்கங்கள், வணக்கம்.